தமிழகத்தில் கொரோனா பரவலால் அமல்படுத்தப்பட்ட முழு ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட போதிலும் மக்கள் அலட்சியம் காட்டாமல் சுய கட்டுப்பாட்டுடன் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் கொரோனாவை கட்டுப்படுத்த மக்கள் அளித்துள்ள ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மேலும் மக்களை பாதுகாக்க அயராது பாடுபடும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட முன்களப் பணியாளர்களுக்கும் முதலமைச்சர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஏற்கனவே அதிகரித்து வந்த கொரோனா தொற்று பாதிப்பு தற்போது 4000-க்கும் கீழ் குறைந்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் அரசின் தீவிர முயற்சி மற்றும் மக்களின் ஒத்துழைப்பால் தொற்று குறைந்துள்ளது என்றார். தற்போது ஏராளமான படுக்கைகள் போதிய அளவில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்த போதிலும் முழுமையாக ஒழித்து விட்டதாக சொல்ல முடியாது என்று தெரிவித்த முதலமைச்சர் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு விட்டதால் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதில்லை என யாரும் கருதிவிடக்கூடாது என்று கூறியுள்ளார். பள்ளி கல்லூரிகள் இன்னமும் திறக்கப்படவில்லை, மேலும் பல செயல்பாடுகளுக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளை திறக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் என்றால் முழு அளவில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதாலேயே என்று அவர் கூறியுள்ளார். பொது போக்குவரத்திற்கு அனுமதி அளித்திருப்பது மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டே என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த தளர்வுகளை கருத்தில் கொண்டு மக்கள் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது, சுய கட்டுப்பாடு அவசியம் என்றும் முதலமைச்சர் அந்த பதிவில் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் யாரும் அலட்சியமா இருந்துடக்கூடாது. தளர்வுகளை அறிவிச்சிட்டாங்க, அதனால நம்ம எந்த விதிமுறைகளையும் பின்பற்ற தேவையில்லைன்னு யாரும் நினைக்கக்கூடாது. மக்கள் அனைவரும் தங்களுக்கு தாங்களே சுய கட்டுப்பாட்டை விதிச்சுக்கணும் என்பதுதான். அவசியத்தின் காரணமாக மட்டுமே வெளியிலே வாங்க. அப்படி வரும்போதும் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றுங்க.